ஜனாதிபதி அலுவலகத்திற்கு பிறகு தந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வரவேற்றதுடன் இதன்போது முப்படையினரின் அணிவகுப்பு மரியாதையும் இடம்பெற்றது. ஈரான் அரசு தலைவரை வரவேற்கும் நோக்கில் 21 மரியாதை வீட்டுகளும் தீர்க்கப்பட்டன. பாகிஸ்தானுக்கான விஜயத்தை நிறைவு செய்த ஈரான் ஜனாதிபதி கலானதி இப்ராஹிம் ரைசி விசேட விமானம் ஒன்றின் மூலம் இன்று காலை 10:30 அளவில் மத்தள விமான நிலையத்திற்கு வருகை தந்தார். ராணுவ அணிவகுப்பு மரியாதையுடன் செங்கமல வரவேற்பளித்து ஈரான் ஜனாதிபதியை பிரதமர் தினேஷ் குணவர்தன வரவேற்றார். உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை திறந்து வைப்பதற்கு முன்னர் மத்தள விமான நிலைய வளாகத்தில் உள்ள விசேட நினைவு புத்தகத்திலும் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி நினைவு குறிப்பொன்றையும் பதிவிட்டார். உமா ஓயா பல்நோக்கு திட்டத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக ஈரான் ஜனாதிபதி கலானதி இப்ராஹிம் ரைசி மத்தள விமான நிலையத்திலிருந்து கருதுகொள்ளவுக்கு சென்றார். இதன்போது ஈரான் ஜனாதிபதியை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வரவேற்றார். அதன் பின்னர் இரண்டு ஜனாதிபதிகளும் இணைந்து உமா ஓயா பல்நோக்கு திட்டத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தனர். බලය මේ සියල්ල ඔස්සේ රට බලගන්වන යෝධ ක්‍රියාන්විතය මෙලෙස ආරම්භණු වගයි. This was started by R2 president. இந்த திட்டத்தை எனக்கு முன்பு ஆட்சியிலிருந்த இரண்டு ஜனாதிபதிகள் ஆரம்பித்தனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவே உலர் வலயத்துக்கு நீரை வழங்க வேண்டும் என்பதில் ஆர்வமாக இருந்தார். அவரே முன்னாள் ஜனாதிபதி அகமது நெஜாத் இலங்கைக்கு வந்தபோது இந்த உடன்படிக்கையில் கச்சாத்திட்டார். ஈரான் தொழில்நுட்பத்துடன் உமா ஓயாவின் கிளையாற்றை மகாவலி கங்கைக்கு அனுப்பாமல் மேலதிக நீரை கிரிந்து ஓயாவுக்கு அனுப்ப முடிந்துள்ளது. ஈரான் நாட்டின் தொழில்நுட்பம் மற்றும் நிதியுதவியினால் இந்த திட்டத்தை எம்மால் முன்னெடுக்க முடிந்துள்ளது. அத்துடன் ஹம்மாந்தோட்டை மாவட்டத்தில் புதிய முதலீட்டு வலயங்களை உருவாக்கி தொழிற்சாலைகளை ஆரம்பிக்கவும் எதிர்பார்க்கிறோம். சீனாவின் சினோபெக் நிறுவனத்தின் சுத்திகரிப்பு திட்டத்துக்கும் நாம் அனுமதி வழங்கியுள்ளோம். எனவே ஹம்மாந்தோட்டைக்கு புதிய பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்தியுள்ளோம். இந்த திட்டத்தினூடாக சுமார் 6,000 ஹெக்டேயரில் பயிர் செய்ய மேற்கொள்ள முடியும். அத்துடன் 120 மெகாவாட் மின்சாரம் நீர்மின் கட்டமைப்பில் சேர்த்துக் கொள்ளப்படுகிறது. கட்டணத்தை அதிகரிப்பதா குறைப்பதா என்பது பிரச்சனை இல்லை. அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் என்ற வகையில் ஈரானும் நாமும் தெற்கு உலகின் பங்காளர்களாக ஒன்றிணைந்து செயற்படுகிறோம். எனவே எம்மால் முன்னோக்கி பயணிப்பதற்கான பலம் இருக்கிறது. எனவே ஈரானுடன் இதனை விட நெருங்கிய உறவுகளை பேணி முன்னோக்கி பயணிப்போம். இந்த திட்டம் குறித்து முதலில் இலங்கை அரசாங்கமே கவனம் செலுத்தியது. நாம் தொழில்நுட்ப பொறியியல் உதவிகளையே வழங்கினோம். ஈரான் சுமார் 20 நாடுகளில் இவ்வாறான திட்டங்களை முன்னெடுத்துள்ளது. மேலத்தைய நாடுகள் தம்மிடம் மாத்திரம் தொழில்நுட்ப அறிவை மட்டுப்படுத்திக் கொண்டு செயற்பட முனைகின்றன. எனினும் ஈரான் எம்மிடமுள்ள தொழில்நுட்பத்தை நாம் பயன்படுத்துவது மாத்திரமின்றி ஆசிய நாடுகளுக்கு அந்த தொழில்நுட்ப அறிவை பெற்றுக் கொடுக்கின்றோம். ஈரான் மக்களின் நோக்கு மற்றும் அபிலாஷைகள் வெற்றியடைந்துள்ளன.
அதனால் எமது பகைவர்கள் தற்போது கவலையில் உள்ளனர். ஈரான் கடந்த 45 வருடங்களாக கட்டியெழுப்பிய அறிவை எமது சிநேகபூர்வ நாடான இலங்கையின் அபிவிருத்திக்காகவும் மேம்பாட்டுக்காகவும் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றது. நான் எனது அடுத்த உரையில் முஸ்லீம், இந்து, கிறிஸ்தவ சமய தலைவர்கள் மற்றும் இங்கு வந்துள்ள ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் இளைஞர் யுவதிகளுக்கும் ஒரு விடயத்தை கூறவுள்ளேன். அனைத்து விடயங்களின் போதும் எம்மிடமுள்ள நம்பிக்கையின் மூலமே வெற்றி பெற முடியும். முதலில் உங்களிடமுள்ள நம்பிக்கை தொடர்பில் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கையினூடாக இறைவன் உங்களுக்கு வழங்கியுள்ள பல்வேறு சலுகைகள் மூலம் உங்களால் உங்களது நாட்டை அபிவிருத்தி நோக்கி கொண்டு செல்ல முடிவதுடன் அதன் மூலம் வெற்றியையும் காண முடியும். பூகோள அரசியல் மேலாதிக்க நிலை தொடர்பிலும் ஈரான் ஜனாதிபதி இங்கு கருத்து தெரிவித்தார். தங்களது பங்களிப்பின்றி மற்றும் தங்களது அறிவின்றி அபிவிருத்தியடைய முடியாது என்றே உலகின் பல நாடுகள் சிந்தித்தன. அந்த அசாதாரண முறை தற்பொழுது முழுமையாக நிராகரிக்கப்பட்டுள்ளது. எனக்கும் எனது நெருங்கியவர்களுக்கும் இன்று ஒரு முக்கியமான நாள். இன்று இலங்கையின் அபிவிருத்திக்காகவும் இலங்கையின் நலனுக்காகவும் நாம் ஒரு நீண்ட நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளோம். இலங்கை மக்களின் நலன் என்பது உண்மையில் அது ஈரானின் நலன் என்பதனை கூற வேண்டும். 2007 நவம்பர் 27 திகதி கைச்சாத்திடப்பட்ட உடன்படிக்கைக்கு அமைய உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் 2008 ஏப்ரல் 21 திகதி ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கையின் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, ஈரானின் அப்போதைய ஜனாதிபதி மஹமுத் அகமதி நிஜாத்தின் தலைமையில் இந்த திட்டத்துக்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. தற்போதைய நீர்ப்பாசன இராஜாங்க அமைச்சரின் தந்தையான சமல் ராஜபக்ச அப்போது இலங்கையின் நீர்ப்பாசன அமைச்சராக பதவி வகித்தார். 529 மில்லியன் டாலர் மதிப்பீட்டு செலவில் முன்னெடுக்கப்பட்ட இந்த திட்டத்துக்கான செலவில் 85% ஈரான் அரசாங்கம் வழங்குவதற்கு இணக்கம் காணப்பட்டிருந்தது. 2015 மார்ச் 15 திகதி இந்த திட்டத்தின் நிர்மாண பணிகளை நிறைவு செய்வதற்கு திட்டமிடப்பட்டிருந்தாலும் எதிர்பாராதவாறு பிரதான சுரங்கத்தில் ஏற்பட்ட நீர்க்கசிவு, கோவிட் தொற்று என்பவற்றால் நிர்மாண பணிகள் மேலும் தாமதமாகின. சுற்றுச்சூழல் சவால்களால் இந்த திட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டாலும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் ஆட்சி காலத்தில் திட்டத்தை தொடர்வதற்கு தீர்மானிக்கப்பட்டது. 2007 நீர்ப்பாசன அமைச்சர்களாக பதவி வகித்த சமல் ராஜபக்ச, நிமால் சிறிபாலடி சில்வா, துமிந்த திசாநாயக்க, விஜித் விஜயமுனி சொய்சா, ருஷான் ரணசிங்க மற்றும் பி ஹாரிசன் ஆகியோரது காலங்களில் இந்த திட்டத்தின் நிர்மாண பணிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் புகழ்புல நீர்த்தேக்கத்தில் நிர்மாணிக்கப்பட்ட அணைக்கட்டின் மூலம் சேகரிக்கப்படுகின்ற நீர் 4 கிலோமீட்டர் நீளமான சுரங்கத்தின் ஊடாக டைரபா நீர்த்தேக்கத்திற்கு கொண்டு வரப்படுகின்றது. டைரபா நீர்த்தேக்கத்தில் நிர்மாணிக்கப்பட்ட அணைக்கட்டின் ஊடாக அந்த நீரை சேமித்து பின்னர் 15.5 கிலோமீட்டர் நீளமான சுரங்கத்தின் ஊடாக எல்ல கரந்துகொள்ள பகுதியில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள 2 நிலக்கீழ் டர்பைன்களை நோக்கி கொண்டு செல்லப்படுவதுடன் அந்த 2 டர்பைன்கள் ஊடாக தலா 60 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு தேசிய மின் கட்டமைப்பில் இணைக்கப்பட உள்ளது. மின் உற்பத்தியின் பின்னர் அந்த நீர் மேலும் 4 கிலோமீட்டர் நீளமான சுரங்கத்தின் ஊடாக அலிக்குட்ட நீர்த்தக்கத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளதுடன் நீர் ஹந்தபானாகல குடா ஓய நீர்த்தக்கங்களுக்கு அனுப்பப்பட உள்ளது. இதன் மூலம் 2 போகங்களிலும் சுமார் 15,000 ஏக்கரில் நெற்செய்கை மேற்கொள்வதற்காக நீர் விநியோகிக்கப்பட உள்ளது. பதுளை, முனராகலை, ஹம்மாந்தோட்டை மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையை நிறைவேற்றுவதற்கு இந்த திட்டத்தின் ஊடாக வாய்ப்பு கிட்ட உள்ளது. இதேவேளை உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் பங்கேற்று ஈரான் ஜனாதிபதி உள்ளிட்ட தூதுக்குழுவினர் மத்தன சர்வதேச விமான நிலையத்திற்கு மீண்டும் வருகை தந்தனர். இதனையடுத்து தூதுக்குழுவினர் கட்டுநாயக்க பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வருகை தந்ததுடன் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க உள்ளிட்ட தரப்பினர் தூதுக்குழுவினரை வரவேற்றனர். இதேவேளை ஈரான் ஜனாதிபதி கலாநிதி இப்ராஹிம் ரைசியின் மகளான ரிஹானி சதாத் ரை அல் சதாத் இன்று காலை ஹம்மாந்தோட்டை ஜாகிரா கல்லூரிக்கு சென்றிருந்தார். பாடசாலையின் பேன் வாத்தே குழுவினர் அவரை வரவேற்றதன் பின்னர் அதிபருடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார். இதன் பின்னர் பாடசாலையில் நடைபெற்ற நிகழ்விலும் பங்கேற்றிருந்தார்.